என்னதான் லேட்டஸ்டா இப்போ ட்ரெண்டிங்ல லவ் சாங்ஸ்லாம் இருந்தாலுமே எனக்கு அந்த பழைய பாட்டு சங்கீத ஜாதி முல்லை அந்த பாட்டு தான் எனக்கு ஃபேவரட்டாவே இருக்கு பட் ஏன்னே தெரியலப்பா ஆக்சுவலி உங்களோட ஃபேவரட் சாங் பற்றி அது என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்குன்னு டீட்டெயில் சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க பாக்கியஸ்ரீ அண்ட் காமேஷ் மேபி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த சாங்கையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிய வரும் இது ஒரு ராகம் பாடலோடு இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் வாக்கேஸ்ரீ இன்னைக்கு நம்ம வந்து ரேவதி ராகம் பார்க்க போறோம் இதுல வந்து சினிமா பாடல்களும் சரி கர்நாடிக் பாடல்களும் சரி ரொம்ப ரேர் தான் இது வந்து ஒரு ஜன்ய ராகம் அவுடவ ராகம் தான் அஞ்சு ஸ்வரங்கள் தான் வரும் அவுடவ ராகம் செய் ராகம் ரெண்டாவது மேலக்கர்த்தா ராகமான ரத்னாங்கியோட குழந்தை ஓ ஜன்ய ராகம் ஓ சரி ஸோ இதோட கர்நாடிக் சாங்கோட ஆரம்பிச்சிருவோமா போ ஷம்போ शिवशम्भो स्वयम्बोशम्भो शिवशम्भो स्वयम्बोम्भो शिवशम्भो स्वयम्बोशम्भो शिवशम्भु स्वयं भोः

இந்த ராகமே வந்து ஒரு தியான நிலைக்கு நம்ம போகணுங்கிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய ராகம் மாயமான ஃபீல் கொடுக்கும் அது என்ன ஃபீல் நமக்கு புரியாது மைண்டே சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சேமா நீ சா இதுவும் அதே மாதிரி இது ஒரு வர்ஜராகம் தான் ஓகே இதுல ரெண்டு நோட் கிடையாது வர்ஜராகம்னா ராகத்துல இருந்து ரெண்டு ராகம் ரெண்டு நோட்டு மிஸ் ஆயிருக்கும் மிஸ் ஆயிருக்கும் அது மிஸ் ஆகிற ஸ்வரத்தை வந்து சொல்றேன் அதே தான் ஓ சரி இதுக்கு வந்து வந்து இந்த பரதநாட்டிய ஸ்டூடண்ட்ஸ்லாம் டான்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க விட தான் அதிகமாநாட்டியூட்ஸ்ரா நிறைய பேருக்கு இந்த இடுப்பு வழி பேக் பெயின் இதெல்லாம் வரும் அந்த மாதிரி இந்த ராகத்தை கேட்கும்போது இடுப்பு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரும்னு கேக்கும் போது இதுவும் கேட்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு மென்டலி நமக்கு ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுச்சு ஓகே எனக்கு மன சாந்தமாக இருக்குது இப்போ நான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கூட சரி ஓகே ஒரு அது நம்ம ஏற்றுக்க முடியும் பட் நம்ம வந்து ஃபிசிக்கலாகவே சில விஷயத்தை மாற்ற முடியும் அப்படிங்கும் போது ரொம்ப இருந்துச்சு சினி சாங்ஸ் வந்து ரொம்ப ரேரு ஆனால் ஒரு சூப்பர் சாங் ஒன்று இருக்குது இதுவும் அதே தான் நம்ம ராஜா சார் பண்ணது ஓகே சங்கீத ஜாதி முள்ளே காணவில்லை கண்கள் வந்தும் பார்ையின்றி பார்வையில் ராகங்களே சங்கீதமில்லை சாவன்றுதானம் காதலில்லை என்னாதமே வா சங்கீத ஜாதி உள்ளே காணவில்லை இது இது ஒரு ஸ்லோன்னு சொல்ல முடியாது மீடியமான ஸ்பீடில் தான் இருப்போம் திருமுகம் வந்து பழகுமோ அறிமுகம் துளிகள் வடியுமோ அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவினில் எந்த நுயிரில் உறவாகி விடுகயில இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த நிதயம் சரிதாகி உதிரும் திரைகளிட்டாலும் அறிந்து கொள்ளாது அணைகளிட்டாலும் வழியில் திரைகளிட்டாலும்றைந்து கொள்ளணைகளிட்டி கண்ணிதி ஜீவன விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடி வெளிவரும் முருகேன் இசையினும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் இதெல்லாமே நம்ம ஸ்லோகம் படிப்போம் இல்லையா இந்த ராகம் வந்து ஸ்லோகமும் நிறையா வரும் நம்ம அந்த அந்த ஓமம்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதில் வந்து இந்த ஸ்லோகம் மந்திரம் இதெல்லாம் சொல்லும் போது இந்த ராகமும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து என்ன கேள்வி வந்திருக்குன்னா இந்த கர்நாடக இசையை கற்றுக்கிறவங்க வந்து சா அது வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு அப் மாதிரி பண்ணி ஆரம்பிக்கிறாங்களா அது ஏன் அதில் ஆரம்பிக்கிறாங்க சா பாசா ஏன் வேற ஸ்வரத்தில் வச்சு ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது நான் சிம்பிளா அவங்களுக்கு சொல்கிறேன் சா பாசா அப்படின்னா அது வந்து சா பா ரெண்டு ஸ்வரங்களுமே வந்து நிலையான ஸ்வரங்கள் இல்லையா ஸோ ஒரு ஸ்வர ஒரு ஸ்வ ராகத்தில் வந்து ஏழு ஸ்வரங்கள் இருக்கும் அதில் ரீ க மா நீ இதெல்லாமே இதுக்கெல்லாமே வந்து ட்வின்ஸ் மாதிரி இருக்கு ஸ்வானங்கள் வந்து வேற மாதிரி மாறும் நீ ஒன் இருக்கும் நீ டூ இருக்கும் மா ஒன் மா டூ ரீ ஒன் ரீ டூ இதெல்லாமே இருக்கும் ஆனால் இந்த சா ப இந்த ரெண்டுத்துக்கு மட்டுமே வந்து எதுவுமே கிடையாது அது வந்து நிலையான ஸ்வரங்கள் அது ஒன்று டூ அப்படிலாம் கிடையாது சானா எல்லா ராஜத்துலயுமே ஒரே சா தான் பாவங்குறதும் எல்லா ராகத்துமே ஒரே அதனால அதனால்தான் எல்லா ராகமும் பாடும்போதுமே சா பா சா அப்புடின்னு அந்த ராகத்தோட ரெண்டு நிலையான ஸ்வரங்களை ஒரு வாட்டி அப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறதோ இல்லை இசை கச்சரி ஆரம்பிக்கிறதோ அது மாதிரி ஆரம்பிப்பாங்க இதோ இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறையா ராகங்களோட அடுத்து சந்திக்கலாம் நீங்கள் வந்து ப்ளூபெரி இருக்கீங்களா உங்களுக்கு பிடிக்குமா சாப்பிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ளூபெரியில் மினி இட்லி சாப்பிட்ருக்கீங்களா இல்லைங்க அதுனா புதுசாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி புதுசாக ப்ளூபெரியில் மினி இட்லி செய்து காட்டுறதுக்காக தான் வந்திருக்காங்க கிருத்திகா ராதாகிருஷ்ணன் இது கிருத்திகா கிச்சன் ஹாய் ஹலோ அண்ட் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம கிருத்திகாஸ் கிச்சனில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ப்ளூபெரி மினி இட்லி பொடி ஸ் ப்ளூபெர்ரி பவுடர் இட்லி பொடி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்புல மினி இட்லி மினி இட்லி உங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி மாவில் வந்து குட்டி குட்டியாக இட்லி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து இங்கே இட்லி பொடி ப்ளூபெரி பவுடர் ஓகே இது என்ன நியூ இன்க்ரீடியன்ட் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு பேர் வந்து நம்மளோட உலர் ப்ளூபெரி இருக்கு இல்லையா அதை வந்து நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன் பட் ஆஃப்கோர்ஸ் ப்ளூபெரியில் வந்து ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சு நம்மளுக்கு இந்த சுண்டக்காய் வத்தல் வரும்போதுங்க அந்த பக்குவத்தில் இருக்கும் அது இருந்தால் அதுவும் ப்ரொக்யூர் பண்ணி வாங்கிக்கோங்க பட் அப்படி இல்லைன்னா ஈவன் நீங்கள் ரொட்டீனாக இருக்கிற ப்ளூபெரி இருக்குது இல்லையா அதையே நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி நல்லா இன்னும் ஃபைனாக நறுக்கினீங்கன்னா இந்த மாதிரி ஆகிக்கும் அது ஓகே ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் கடுகு இப்போ இது வந்து கடுகு வெடிக்க ஆரம்ப இந்த உளுத்தம்பருப்பு போட்டுருங்க போட்டுட்டு நல்லா இப்போ ஸ்டிர் பண்ணி விட்டுட்டுருங்க உளுத்தம்பருப்பு கூட போட்டிருக்கேன் அப்படிங்கிறது இல்லைங்க இந்த ரெசிபிக்கு இது வந்து நல்லா அப்படியே கட்ட 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 கட்டான்னு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு மவுத் ஃபீல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு எக்ஸ்ட்ரா உளுத்தம்பருப்பு போட்டிருக்குது இப்போ அடுத்தது கருகப்பில் கொஞ்சம் போட்டுருன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் அப்புறம் இது வந்து ரொட்டீன் இட்லி பொடி ப்ளூபெரி பவுடர் கொஞ்சோட ஆயில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் இருக்கு ஓகே இது எல்லாத்தையும் அப்படியே இது ஆட் பண்ணிடலாம் ஆட் ஸ்டவ்வும் இது பண்ணிடலாம் ஃப்ளேம் தேவையில்லை அதுக்கு ஓகே ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான வந்து உங்களுக்கு நொடியில் தயாரிக்கப்பட்ட ப்ளூபெரி இட்லி பொடி ரெடி அண்ட் இதை டெஃபினட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஒரு டைனி பெட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டூ ட்ரைட் அண்ட் சி அண்ட் வீல் மீட்யூ அகேன் டுமாரோ வித் எட் அண்ட் அதர் லவ்லி ரெசிபி வேலையிலுமே வந்து நமக்கு ஒரு ஹாலிடே இருக்கும் லீவ் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து லீவே இருக்காது ஸ்பெஷலி அம்மாக்களுக்கு அம்மாக்கள் பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் நைட் ஆகிடுச்சுன்னா மூட்டு வலி முதுகு வலி கால் வலி கை வலின்னு ஒரே பிரச்சனை தான் ஏன்னா வயசாகுது இந்த மாதிரி உமன்ஸ் ரிலேட்டடான எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சொல்கிறதுக்காக டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் வந்திருக்காங்க வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் இது இனியவை இன்று அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஸ்வானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே போகங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து எலும்புகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சத்து பொருட்கள் நம்ம உடம்புல எடுத்துக்கணும் ஸோ போன் வந்து சீக்கிரம் வந்து வீக் ஆகக்கூடாது போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சத்துக்கள் நம்ம உடம்புல சேரணும் ஏன்னா நிறைய கனிம பொருட்கள் நிறைய கனிம உலோகப் பொருட்கள் நிறைய வைட்டமின் சத்துக்கள் இருந்தால் தான் இந்த எலும்பு வந்து ஆரோக்கியமான ஒரு அமைப்போடவும் சீக்கிரம் எலும்பு தேய்மானம் ஏற்படாமலும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்னென்ன சத்துக்கள் நம்ம உடம்புல சேர்த்தனோ அது இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான உணவுகளில் ஒன்றா சொல்லப்படக்கூடியது பருப்பு வகைகள் ஸோ இந்த பருப்பு நம்ம ரெகுலராக சேர்த்திக்கும் பொழுது ப்ரோட்டீன் ரெகுலராக சேர்த்திக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சத்தாக இருக்கக்கூடியது பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்து அதே இன்னொரு முக்கியமான ஒரு சத்து எலும்புகளுடைய உருவாக்குறதுக்கு முக்கியமான ஒரு சத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேங்கனீஸ் அப்படிங்கிற ஒரு சத்து இதை வந்து பார்த்திங்கன்னா சிறு மீன் வகைகளில் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் எல்லாத்துலேயும் குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது ஆனால் அந்த டீ குடிக்கும் பொழுது இந்த மேங்கனீஸ் சத்து கிடைக்கிது குறிப்பாக கிரீன் டீல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்ப நான் மேலே சொன்ன இந்த நான்கு பொருள்களும் அடிப்படையா ஒரு எலும்பு உருவாக்கத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆனா இது முழுமையா நம்ம ரத்தத்தில் சேர்கிறதுக்கு ஒரு நான்கு வைட்டமின் சத்துகள் நம்ம ரத்தத்தில் கண்டிப்பா இருக்கணும் அந்த நான்கு வைட்டமின் சத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் கே விட்டமின் சி இந்த நாலு விட்டமின் ஸோ விட்டமின் ஏ நமக்கு தெரியும் கீரைகளில் இருக்குது கேரட்டில் இருக்குது இதை ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் போதுமானது அடுத்து விட்டமின் டி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது சூரிய ஒளியில் கிடைக்கிற விட்டமின் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டையில் இந்த வைட்டமின் சத்து கிடைக்கும் அதே மாதிரி செக்கு ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதில் எல்லாமும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ செக்கு எண்ணெயில் கிடைக்குது இந்த வைட்டமின் டி சத்து அடுத்து வைட்டமின் சி வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எலுமிச்சையில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய நெல்லிக்காயில் இருக்குது அந்த எலும்புகளுடைய வலு அதிகமாக இருக்கிறதுக்கு கொலாஜின் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த எலும்பு உருவாக்கத்துக்கு தேவையான விஷயமா இருக்குது இந்த கொலாஜினோட சிந்தசிஸ் அதனோட ப்ரொடக்ஷன் உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் சத்தில் முக்கியமான சத்து வந்து வைட்டமின் சி சத்து ஸோ இது முழுமையாக கிடைக்கிறதுக்கு எலுமிச்சையும் நெல்லிக்காயும் நம்ம பயன்படுத்தும் பொழுது கிடைச்சிரும் அதே மாதிரி எலும்புகள் தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு விட்டமின் கே சத்து தேவை விட்டமின் கே கீரைகளில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ஸோ ரெகுலராக வாரத்துக்கு நாலு நாள் நம்ம கீரை எடுத்தோனாலே இந்த வைட்டமின் கே சத்தும் கிடச்சிரும் எலும்புகளும் வலுவாக இருக்கும் ஸோ நான் சொன்ன கனிம பொருட்கள் நான் சொன்ன வைட்டமின் சத்துக்கள் இல்லாமல் சில உலோக கனிம பொருட்களும் நமக்கு தேவையாக இருக்குது முக்கியமானது பார்த்திங்கன்னா காப்பர் ஜிங்க் சிலிக்கோன் அண்ட் போரான் ஸோ இந்த நாலு சத்துகளும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காப்பர் சத்து தான் எலும்புகளுடைய உருவம் கரெக்டாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் இந்த எலும்பு வந்து கொஞ்சம் லைட்டாக பொடப்பாக இருக்குது திடீர்னு ஒரு எலும்பு வந்து வளர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது காப்பர் சத்து குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முழுமையான தானியங்கள் நம்ம ப எடுத்துக்கும் பொழுது இந்த காப்பர் சத்து குறைபாடை நம்மளால் தவிர்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் இதுதான் வந்து ஆஸ்டியோ கிளாஸ்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் ஃபார்மேஷனை தடுத்து நம்ம எலும்பு வந்து நல்ல சீராக உறுதியா இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு உலோக கனிம பொருளாக இருக்கக்கூடியது ஜிங் சத்து இந்த ஜிங்க் சத்து வந்து நம்ம உடல்ல வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலரா பாதாம் சாப்பிடலாம் நைட்ல ஒரு ஃபோர் பாதாம் ஊற வச்சு காலையில் அதை தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது போரான் அப்படிங்கிற ஒரு சத்து பொருள் இந்த போரான் வந்து எலும்புகள் உருவாகிறதுக்கும் தேய்மானத்தை தடுத்து அந்த எலும்புகள் புதுப்பிக்கிறதுக்கும் இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு உடனே அந்த எலும்பு வந்து கூடணும் அப்படின்னா முக்கியமான தேவைப்படக்கூடிய ஒரு சத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போரான் அப்படிங்கிற சத்து தான் இது வந்து உலர்ந்த திராட்சையில நமக்கு கிடைக்குது ஸோ இரவுல வந்து ஒரு பத்து திராட்சை ஊற வச்சு காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த போரான் சத்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து லாஸ்ட் அந்த எலும்புகள் வந்து முழு முழுமையான வலுவாக இருக்கிறதுக்கும் அதில் வந்து எலும்புகளை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருத்தெலும்புகள்னு சொல்கிறோம் கார்டிலேஜஸ்ன்னு சொல்கிறோம் அதனுடைய உருவாக்கத்துக்கு தேவையான ஒரு சத்து வந்து இந்த சிலிக்கோன் சத்து ஸோ அது இருக்கக்கூடிய இந்த சிலிக்கான் இருக்கக்கூடிய பொருள் வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் தான் மாப்பி சம்பாவாக இருக்கலாம் இல்லைனா வந்து பொன்னி அரிசியாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் அது எல்லாமே கைக்குத்தல் அரிசியாக இருந்தால் அதாவது நம்ம மிஷின் பாலிஷ்டாக இல்லாமல் கைக்குத்தல் அரிசியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுலருந்து நமக்கு இந்த சிலிக்கோன் சத்து வந்து கிடைச்சிரும் ஸோ நான் இப்போ சொன்ன இத்தனை சத்துக்கள் வேணும் நம்ம எலும்புகள் வலுவாக இருக்குது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் கால்சியம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படி இல்லைங்க இத்தனை உலோகப் பொருட்கள் இத்தனை சத்துக்கள் இத்தனை வைட்டமின் சத்துக்கள் நம்ம ரத்தத்தில் முழுமையாக சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம எலும்புகள் வலுவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் டேரன் என்ன தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணாலும் இயற்கையாக சமைக்கும் போது வர அந்த டேஸ்ட்டும் நறுமணமும் கிடைக்கிறதே இல்லைல்ல கரெக்ட் நமக்கு தெரியாத நிறைய இயற்கையான உணவுகளையும் அதில் இருக்க பெனிஃபிட்டை பற்றியும் நமக்காக சொல்ல வராங்க டாக்டர் ஜெயரூப் அவங்க இது அறிவோம் ஆரோக்கியம் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒரு மனிதனுக்கு நோய் உண்டாகுது அப்படின்னா வாத பித்த கஃபம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றோ இல்ல ரெண்டோ இல்லை மூன்றுமோ வந்து அதிகரிச்சாலோ குறைஞ்சால்தோ நோய் உண்டாகும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய சித்தர்களும் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவ நாயனரும் வந்து சொல்லியிருப்பார் அதான் அவர் வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாய் எண்ணிய மூன்று அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் வழி அழல் ஐயம் அப்படிங்கிறது பித்த கஃபத்துக்கு இன்னொரு பேர் இதுல முக்கியமான ஒரு உயிர்த்தாதுன்னு சொன்னோம் அப்படின்னா பித்தம் சோ இந்த பித்தம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா வந்து இந்த பித்தத்தை வச்சு தான் வந்து சொல்ல முடியும் மருத்துவர்கள் வந்து நாடி பார்க்கும் பொழுது ஒரு நோயாளிக்கு பித்தம் வந்து முழுவதுமா குறைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த நோயாளி பிழைக்க மாட்டாம் அப்படிங்கிறத வந்து சிதர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது பித்தம் அடங்கினில் பேசாதே போய்விடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஒருத்தரோட நாடியில் பித்த நாடியே வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் வந்து உயிர் பிழைக்க மாட்டான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக தான் அந்த ஒரு வரியை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பித்தம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து அவசியமான ஒன்று ஆனால் இந்த பித்தம் வந்து அதிகரிக்கும் பொழுது நிறைய உடல் உபாதைகளை வந்து உண்டு பண்ணுது முக்கியமாக நமக்கு அதிகப்படியான வெப்பம் வந்து உண்டாகிறது நமக்கு சரியான தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது கண்ணெரிச்சல் உண்டாகிறது யூரின் போறப்ப எரிச்சல் உண்டாகிறது இந்த மாதிரி உடலில் வந்து அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியது இந்த பித்தம் அதிகரிக்கும் து ஸோ இந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய அசைத்தெயலம் இந்த தைலத்தை வச்சு நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்கிறோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி வந்து உண்டாகும் ஸோ முக்கியமாக பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறவங்க குழந்தைக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறது ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு விஷயம் மட்டுமே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சிட முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கான ஒரு அசைத்தேனம் எப்படி பிற்படுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த அசை தைலம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் முதல்ல ஒரு நூறு எம்எல் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஸோ இந்த தைலத்துக்கு பேர் அசைத்தைலம் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோன்னா சீரகத்துக்கு இன்னொரு பேர் அசை அப்படிங்கிற ஒரு பேர் இன்னொன்று வந்து அது அசைகின்ற மனதையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது ஸோ நமக்கு நிறைய எண்ணெய் ஓட்டங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த சீரகம் சேர்ந்து இந்த தைலத்தை வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது நல்ல ஒரு தூக்கம் வரும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் ஸோ இந்த தைலம் எப்படி சேர்த்துன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு செக்லாட்னா நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த எண்ணெய் நல்லா வந்து சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ணெய் பற்றி வந்து சொல்லும் பொழுது இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி உண்டாகும் அதே மாதிரி நம்மளுடைய புத்திக்கு வந்து நல்ல தெளிவு உண்டாகும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது சித்தர் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா புத்தி நயன குளிர்ச்சி பூரிப்பு மெத்த புழக்கம் தனி இளமை மெத்த உண்டாகும் கண் நோய் செவி நோய் கபால அழல் காச நோய் புண் நோய் போக்கும் எண்ணெய் போற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த எண்ணெய் வந்து நல்லா நமக்கு எல்லாமே வந்து குளிர்ச்சி வந்து உண்டாக்கும் தலையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை வந்து குறைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு ஸோ எண்ணெய் நல்லா வந்து காஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஜீரகத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சீரகத்தை பற்றி சொல்லும் பொழுதும் இதை வந்து போசன குடோரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முக்கியமாக இந்த சீரகம் வந்து வாத பித்த கஃபம் மூன்றையுமே சரி பண்ணும் ஆனால் முக்கியமாக பித்தத்தை வந்து சரி பண்ணும் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க பித்தமெனும் மந்திரியை பின்னுக்கு தள்ளியவன் சத்துருவையும் துறைந்து சாதித்து மத்தனெனும் ராசனையும் வென்று நண்பனை பலப்படுத்தி போசன குடோரி செய்யும் போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பித்தத்தையும் குறைக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தத்தையும் வந்து குறைக்கும் இது எல்லாத்துக்கும் காரணமான வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த ஆமத்தையும் குறைச்சு நமக்கு உடலுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ நல்லா வந்து இந்த சீரகம் வந்து பொரிஞ்சு வருது இது கூட தேவைப்பட்டால் ஒரு பல் பூண்டு நசுக்கின பூண்டு ஒரு நாலு மிளகு வந்து சேர்த்துக்கலாம் பட் அசைத்தெயலம் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷனில் வெறும் நல்லெண்ணையும் சீரகம் மட்டும்தான் வந்து இருக்கும் ஸோ நல்ல ஒரு வாசனையோட வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து இதனுடைய பதம் ஸோ இந்த பதத்துல நம்ம வந்து இத வடிகட்டணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே வந்து நம்ம வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம தேய்ச்சிக்கணும் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து நல்லது ஸோ அதனால் காலையில் ஆறு மணிக்கு குளிக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருது நல்லது ஏன்னா இப்போ இது நல்ல சூடாக இருக்குது ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோட விதியே என்ன அப்படின்னா வெறும் தலையில் மட்டும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு

மாதிரி நீர் காய்கறிகள் மோர் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து வந்து அவாய்ட் பண்ணிடணும் ரசம் மாதிரியான உணவுப் பொருட்கள் ஈஸியாக செரிக்கிற மாதிரியான கஞ்சி வகையான உணவுப் பொருட்கள் பருப்பு சேர்ந்த உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக அசைவம் வந்து சேர்க்கக்கூடாது நிறைய பேர் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் வந்து அன்னைக்கு கோழி குழம்பு சாப்பிடணும் இந்த மாதிரியான ஒரு வழக்கம்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல வந்து கிடையாது ஸோ உடலுக்கு நன்மை பயிக்கக்கூடிய எண்ணெய் குளிகள் அப்படின்னா நீங்கள் அசைவம் வந்து சேர்க்கக்கூடாது ஸோ அதே மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்ல தூக்கம் வந்து வரும் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி சொல்லும் பொழுது வெளியில் தேய்க்கிற எண்ணெய்னால் என்ன பலன்கள் நமக்கு இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போ ஆராய்ச்சி முறைகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு நிலையில் வந்து சுரக்க ஆரம்பிக்குது ஸோ உடம்புக்குள்ளே வந்து ஒரு நல்ல தளர்ச்சியான ஒரு நிலை வந்து உண்டாகுது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி நம்ம ரிலாக்ஸ் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலை வந்து உண்டாகிறதுனால தான் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பகல்லே வந்து நமக்கு தூக்கம் வரக்கூடிய ஒரு உணர்வு வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண் அதே மாதிரி காது அதே மாதிரி தலையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட் ஸோ இது எல்லாமே வந்து குறையிறதுனால நமக்கு நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் ஸோ நிறைய டென்ஷன் ஆகிறது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து டென்ஷன் ஆகிறது ஸோ இந்த மாதிரி நமக்கு மனதில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யக்கூடும் ஸோ இந்த பித்தம் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சது அப்படின்னா நமக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து உண்டாகுது முக்கியமாக கண் எரிச்சல் யூரின் போறப்ப எரிச்சல் உண்டாகிறது சரியான தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது நிறைய வந்து டென்ஷன் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் எதனால் பித்தம் அதிகரிக்குது அப்படின்னா நம்ம உணவுல அதிகம் உடம்புக்கு வந்து சூடு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது மசாலா சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ரெண்டாவது எந்த விதமான உடல் உழைப்புமே வந்து இல்லாமல் இருக்குது இல்லை அதிகமாக வெயிலில் வந்து நம்ம வந்து போகிறது ஸோ நிறைய டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை நைட்டில் வந்து சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாம் தான் நமக்கு பித்தம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்கள் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாகிறது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகிறது ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது இதெல்லாமே வந்து கூட கூடவே சேர்ந்து வரக்கூடிய நோய் நிலைகள் ஸோ இந்த நிலைகளில் கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஸோ எல்லாமே வந்து நம்ம பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதே மாதிரி குழந்தை பேருக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே வந்து கண்டிப்பாக எண்ணெய் குளியல் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே வந்து அவங்களுக்கான அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிரந்தரமாக சரியாகிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் இந்த அசை தைலம் அப்படிங்கிறத நீங்களும் நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ இது வந்து முக்கியமா உடம்புல அதிகப்படியான பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு எண்ணெய் ஸோ வாதம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து சுக்கு தைலம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி கஃபம் அதிகமாக இருக்கும் பொழுது அதுக்கு வந்து சிற்றாமூட்டி தைலம் இந்த மாதிரி தைலங்களில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு பட் காமனாக எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த அசை தைலத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நம்ம உடல் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து வரும் ஸோ அதே மாதிரி ஹார்மோன்ஸும் வந்து ரெகுலரைஸ் ஆகும் குழந்தை பேர் அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு நல்ல நி நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் ஸோ இன்னைக்கு இந்த அசைத்தைலம் எப்படி செய்யுதுங்கிறத பார்த்தோம் பித்தம்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் பித்தம் அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து காரணங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் உடம்புல பித்தம் அதிகரித்தா என்னென்ன நோய் நிலைகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ இந்த அசைத்தைலம் அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கணும் அன்னைக்கு என்னென்னலாம் வந்து நம்ம பத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் வந்தாலே நம்ம ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிரும்ல ஏன் அப்படினா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரீஸ்ல கேட்டு நம்ம அப்படியே பெட்டர் पर्सन ஆயிடுவோம்ல அதுக்காக எஸ் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லிறதுக்காக தான் வந்திருக்காங்க புதுகை பாரதி இது குட்டி ஸ்டோரி புதுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் குட்டி ஸ்டோரி பகுதியில் இன்றைக்கி நம்ம என்ன கதையை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கழுதக்குட்டியை பற்றி இது என்னங்க கழுதையை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் கழுதைகள் மட்டும் இல்லை நிறைய மிருகங்களுக்கு நம்மளை விட அதிகமான நல்ல குணங்கள் ரொம்பவே உண்டு சரி இந்த குட்டி ஒருத்தர்கிட்ட வந்து சேர்ந்துச்சு அந்த முதலாளிக்கு ரொம்ப உண்மையாக விசுவாசமாக உழைச்சிச்சு அவருக்கு எல்லா வேலைக்கும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு நிறைய மூட்டை சுமக்கும் அவர் சொன்னதெல்லாம் செய்யும் போட்டதை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துச்சு இப்படி பல காலம் போயிட்டே இருந்தது அந்த கழுதைக்கு வயசு கூடிடுச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியல ரொம்ப சோர்ந்து சோர்ந்து போச்சு நிறைய சாப்பாடு தேவைப்பட்டுச்சு எல்லாம் ஆச்சா அந்த மனிதனுக்கு என்னடா இது நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு நம்ம உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை இனிமேல் வச்சுக்கிட்டு அதுக்கு கடைசி காலம் வேறு நெருங்கிடுச்சு என்னமாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மனசுக்கும் கஷ்டம் அப்புறம் வீணாகவும் போயிடும்ல அப்படின்னு யோசித்தான் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார் உடனே அந்த கழுதையை சந்தைக்கு இழுத்துட்டு போனார் அங்கே போய் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல இதை விற்றுலாம் யார்கிட்டையாவது எவனாவது ஏமாந்தமா இருப்பான்லையே அவனுக்கு தலையில் கட்டிவிடுவோம் அப்படின்னு விற்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பித்தார் என்ன அப்படின்னா இந்த கழுதை ரொம்ப வயசான கழுதை இதை வாங்கிக்கங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி அப்படின்லாம் எல்லாருக்கிட்டையும் கூவி கூவி சொல்லிகிட்டே இருந்தான் வந்த எல்லாரும் அதை பற்றி கேட்டுட்டு கேட்டுட்டு பேசாமல் போய்கிட்டே இருந்தாங்க நாள் முழுக்க அப்படியே ஓடிட்டே இருந்தது பொழுது சாயிரம் நேரம் வந்துடுச்சு இவருடைய நண்பர் அவர் ஒருத்தர் வந்தார் என்னையா பண்ணிட்டுருக்க அப்படின்னு இல்லை இந்த கழுதை வயசாகிடுச்சு இனிமேல் இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்த விலைக்கு விற்றுடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் காலையிலேருந்து நானும் கூவி கூவி விற்று பார்க்குறேன் யார் இதை சீந்துறது மாதிரியே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நான் உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணார் இந்த கழுதே விற்று தரணும் அவ்வளோதானே கொஞ்சம் பொறு அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து தள்ளி வேறு ஒரு இடம் கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துக்கு போனார் அந்த இடத்துல கழுதையும் சேர்த்து நிற்க வச்சுக்கிட்டாரு கையில் இந்த பக்கம் பக்கத்து கடையில் இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஒளி வாங்கியையும் எடுத்துக்கிட்டாரு அது மூலமாக கத்த ஆரம்பித்தார் ஜனங்களை பார்த்து உலகத்திலேயே மிக 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 அதிர்ஷ்டமான ஒரு கழுதை நீங்கள்லாம் கழுதை ஃபோட்டோவில் அதோடைய முகத்தில் முழித்தாதானே அதிர்ஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க இந்த கழுதவுடைய அந்த முகத்தில் முழிச்சிங்கன்னா நிஜமாகவே அதிர்ஷ்டம் இது எப்பேற்பட்ட வல்லமை மிக்கது தெரியுமா பார்க்கத்தான் இது கழுதை ஆனால் குதிரைக்கு உள்ள வல்லமை இதுக்கு உண்டு இது அப்படி சாதிச்சிருக்கு இப்படி சாதிச்சிருக்கு இவ்வளவு மலையை தாண்டி இருக்கு இவ்வளவு சுமையை தூக்கி இருக்குது அப்படின்னு அவர் வாட்டுக்கு வரிசையாக அடித்து விட ஆரம்பித்தார் எல்லாம் கூட்டம் அப்படியே சுற்றி 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 வந்துச்சு வந்தா அப்படியா அப்படி ஒரு அதிசயமான கழுதையா ஆமாங்க இந்த கழுதையை வாங்கிட்டு போனால் அத்தனை பேர் கோடி சொரங்க தான் அப்படின்னு அடிச்சு நடத்தினார் இப்போ என்ன வேடிக்கைன்னா கூட்டத்தில் இருந்த எல்லாரும் அந்த கழுதையை அவ்வளோ விலை கொடுத்து பார்க்க வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் யார் அந்த கழுதைக்கு நிஜமான சொந்தக்காரரோ அவருக்கு இப்போ மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இவ்வளவு அருமையான கழுதையவா நம்ம விற்கிறதுக்கு வந்தோம் தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு நண்பனை கூப்பிட்டாரு இவ்வளவு அருமையான தகுதியெல்லாம் இதுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு நல்ல கழுதையை விற்க வேண்டாம் நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு மீண்டும் எடுத்துகிட்டு போயிட்டாராம் இந்த கதை வேடிக்கையாக தான் இருக்கும் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பொருளுடைய மதிப்பும் மரியாதையும் நம்மளில் பலருக்கே தெரியறது கிடையாது அதே நேரத்தில் இல்லாத ஒன்று அழகாக லாவகமாக அப்படியே ஆலாபனையாக அலங்காரமாக யாராவது சொன்னோம் சொன்னாங்க அப்படின்னா நாம் அதை நம்பிடுறோம் இது மாதிரிதாங்க பல இடங்களில் இருந்துகிட்ருக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன அளவுக்கு இருக்குது என்ன விதமான தகுதியோடு நாம் இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உறவுகள் பொருட்கள் இவற்றினுடைய மதிப்பு மரியாதையும் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மற்றவங்க சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்புகிற போது நமக்கு அதில் சருக்கல்கள் தான் வரும் சிந்திப்போமா நன்றி அஜிதா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அது சேஃபாக சேஃப் இல்லையா ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணலாம் சேஃப் தான் சொல்கிறாங்க இதை பற்றி நமக்கு தெளிவாக சொல்கிறதுக்காக தான் மிஸ்டர் நாராயணன் வந்திருக்காங்க இது ரிஸ்கோ மீட்டர் புதிய நிகழ்ச்சியில் ரிஸ்கோ மீட்டருங்கிற ப்ரோக்ராமில் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சொல்லிட்டு வரோம் அதில் வந்து இன்னைக்கு ஒரு எப்படி மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இதோட இதோட இதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு மியூச்சுவலாக முன்னாடிலாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா பூல ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா பணத்தை வாங்கி அதில் ஒருத்தர் வந்து அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த அதில் வரக்கூடிய லாபத்தை இந்த பத்து பேருக்கும் அவர் பிரித்து கொடுப்பார் அவர் ஒரு பர்சன்டேஜ் வச்சுப்பாங்க நார்மலாக பார்த்திங்கன்னா இது வந்து சிட்டில் வந்து முன்னாடிலாம் நடந்துகிட்டு இருக்கோம் சிட்டுங்கிறதுல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டிலேயே எல்லா இடத்துலையுமே சிட்டு இருக்குது நீங்கள் வந்து ஒரு இருபது இருபதாய இருபது மாதம் ரெண்டாயிரம் போட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ நாற்பதாயிரரூவா கிடைக்கும் அப்படிங்கிறத கணக்கில் பார்க்கும்போது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னிங்கன்னா அதில் வரும்போது அதில் ஒருத்தர் வின்னர் யார் அந்த சிட்டில் வின் பண்ணுறாங்களோ அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை ஒரு கமிஷன் நம்ம பர்சன்டேஜ் கழித்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க அதை ஒருத்தர் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒரு ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி இந்த கடனை ஃபில் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து லோனுக்கு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததே மாற்றி தான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்புன்னு கொண்டு வந்திருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது டெட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது ஈக்விட்டி ஃபண்டுன்னு இருக்குது பேலன்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸுன்னு நிறைய இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட நேச்சர் வந்து இது தான் இது வந்து ஆரம்பிக்கும் போது இவ்வளோ இல்லை இப்போ வந்து தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ரொம்ப சேஃப்டியாகவும் பீப்புளுக்கு வந்து ஒரு குயிக்கான ரிட்டர்னு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியல யாருக்காவது ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பலனை நம்ம வேணும் அப்படின்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஸோ ஏன் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னீங்கன்னா உங்களோட போடக்கூடிய அமௌண்ட்டு நீங்கள் ஐநூறுரூவாலேருந்து என்ன அமௌண்ட் வேணாலும் போடலாம் உங்களுக்கு கேப்பே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடணும் ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் மேனேஜே பண்ண முடியாது பார்க்க முடியாது நல்ல கம்பெனியாகவும் பார்த்து போடணுன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தார் வந்து இதுக்கு உண்டான ரிசர்ச் டீமை வச்சு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் வருஷமாகவே என்னென்ன செக்மெண்ட்டில் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டின்னா ஐடி செக்மெண்ட்டுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் மட்டும் தனியாக இருக்குது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஒரு அப்டேட்டாக வச்சுக்கலாம் தெரியாதவங்களுக்கு இதை புதுசாக கற்றுக்கிற மாதிரி வச்சுங்க ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஐடிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கனா அவங்க வந்து அந்த அமௌண்ட் அவங்கள்ட்ந்து ஐநூறுரூவா வாங்கினோன்னே ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டக்க கழிச்சுடுவாங்க அரௌண்ட் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயை ஒரு அஞ்சு கம்பெனியில் ஒரு ஒரு ரூபாய் பிரித்து போடுவாங்க நான் சொல்கிறது ஐநூறுரூவாங்கிறது கிடையாது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரூவான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க அது உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்ஸாக பிரித்து கொடுத்துருவாங்க யூனிட்ஸாக பிரித்து கொடுக்குறதுனா என்ன எடுத்தோன்னா ஐயாயிரவாய்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஆரம்பிக்கிற காலத்தில் அவங்களோட விலை பத்து ரூபாயாக இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த மியூச்சுவல் ஃபண்டோடய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அந்த மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட்டோடய விலை வந்து பதினஞ்சு ரூபாயோ இல்லை இருபது ரூபாயோ இருக்கலாம் ஸோ அதனால் இதில் விலை அதிகங்கிறது க கணக்கு கிடையாது ஸோ ஏன்னா இது காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும் ஸோ நீங்கள் இருபது ரூபாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஐயாயிரம் ரூபாவில் இருபது ஆள் வகுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அரௌண்ட் இருபத்தஞ்சு யூனிட்ஸை உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ரெண்டு மணம் மாதம் கழித்து திரும்ப விற்கும் போதோ திரும்ப ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இருபத்தோருவா ஐம்பது விசா இருக்கலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய சப் டிவிஷன்ஸில் ஈக்குவிட்டி ஃபண்ட் டெட் ஃபண்டுங்கிறத பற்றி பேசணும் அந்த டெட் ஃபண்டு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா டெட் ஃபண்டுங்கிறது ஒரு பேங்க்கு டெபாசிட் மாதிரி ஆனால் கொஞ்சம் பெட்டர் ரிட்டனாக இருக்கும் பட் இது வந்து சேக் சேஃப்டியாக அப்படின்னீங்கன்னா சேஃப்டிங்கிற காரணத்துக்குள்ளே நம்ம போக முடியாது ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸு அதே மாதிரி வந்து ஹைபிரிட் பாண்ட்ஸு செக்யூரிட்டீஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களோட அமௌண்ட்டு பேங்க்கை விட கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும் சேம் டைம் வந்து பேங்க்கை விட வந்து குயிக்காக உங்களுக்கு பேங்க் அளவுக்கு குயிக்காக க்ளோஷர் பண்ண முடியும் பட் வந்து சேஃப்டி சம்டைம் வந்து இந்த செக்யூரிட்டீஸில் ஏதாவது ரிஸ்க் வந்ததுன்னா உங்களோட பிரின்சிபலுக்கு பாதிப்பு உண்டாகிறதுக்கு உண்டான நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து டெட் ஃபண்டுங்கிற ஒரு செக்மெண்ட் ஸோ இந்த டெட் ஃபண்டில் பார்க்கும்போது அமௌண்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு அதிகமாக போகும்போது எகெயின் இதில் கேபிட்டல் கெயின்னு வரக்கூடிய டேக்ஸ் வரும் இன்கமில் வரக்கூடிய டேக்ஸ் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டான நிதி ஆலோசகர்கிட்டயோ இல்லை சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கி யுகம் கனெக்ட்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்க வரேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா நான் உங்கள் டாரன் பாபோ இது யுகம் கனெக்ட்